हाय फ्रेंड्स वांगे निकी सुपर और एलुमिच्चै सादम अदुक्क सैडिशा वाळक्का वरवल एप्पडी सेयदुन पाक्कलाम फर्स्ट नम्म एलुमिच्चै मर सादम एप्पडी सेयदुन पाक्कलाम इदुक्कु ओरु कडायिल 4 टेबल स्पून एण्णै विट्टुक्कलाम एण्णै काञ्ச பிறகு 1/2 स्पून கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு லைட்டா வறுபட்ட பிறகு இதல நம்ம வேர்க்கடலையும் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சிவக்கற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்க பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதல ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும் இப்போ இதல நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதல நம்ம எலுமிச்சை மிளகாய் சாறு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை மிளகாய் ஆட் பண்றேன் இந்த எலுமிச்சை மிளகாய் சாறு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதல நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்றேன் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்ப நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும் பாருங்க சூப்பரா நல்ல உதிரி உதிரியா எலுமிச்சை மிளகாய் சாதம் தயாராயிடுச்சு கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சூப்பரா வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இஞ்சி பூண்டை தட்டிட்டு ஆட் பண்ணிக்கங்க இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் தக்காளி வெங்காயம் எதுவும் ஆட் பண்ணல நீங்க விருப்பப்பட்டீங்கனா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க இஞ்சி பூண்டியில நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு இதல நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விடுங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அடுப்பு சிம்லயே வச்சு வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதல மஞ்சள் தூள் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இத எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லயே வச்சு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம் அப்பப்ப தட்டை எடுத்துட்டு கிளறி விடுங்க இல்லனா அடி பிடிச்சிடும் அடுப்பு சிம்லயே வச்சு வேக விடுங்க நல்லா இத ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி வேக விடலாம் பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு வாழைக்காய் எல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இத நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரான வாழைக்காய் வறுவலும் தயாராயிடுச்சு கண்டிப்பா இதே போல எலுமிச்சை பழ சாதமும் வாழைக்காய் வறுவலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்